ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டபுள் ஃபேக்டர் பஜ்ஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இருந்த ப்ரீடான டபுள் ஃபேக்டர் பஜ்ஜிஸ் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து மேலும் வந்து ஸ்பேங்கிள், ஃபீமேல் ஸ்பேங்கிள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள, இதுதான் அந்த பேரு. ஸோ மேல் வந்து எல்லோ ஸ்பேங்கிள், ஃபீமேல் வந்து ப்ளூ ஸ்பேங்கிள். ஸோ இதுக்கு தான் வந்து நாலு ஹேட்ச் ஆகிருக்கு. நாலில் மூணு வந்து டபுள் ஃபேக்டர் வந்திருக்கு, ஒன்று வந்து கிளியரிங் வந்திருக்கு. ஸோ நான் அதை வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ டபுள் ஃபேக்டர் பஜ்ஜிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து எந்த ஒரு மார்க்கிங்கும் இருக்காது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருச்சு ஒரு சிக்கு. ஸோ இது வந்து இதுதான் இந்த டபுள் ஃபேக்டரு. இதில் பியூர் எல்லோ இருக்கும், இல்லைன்னா பியூர் ஒயிட் இருக்கும். ஐ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். சீக் கிட்ட வந்து ஒரு மார்க்கிங் இருக்கும் ஒயிட் கலரில். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட ப்ரீடானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் ஃபேக்டர் இருக்குது, ஒரு கிளியர் விங் இருக்குது, இன்னொன்று வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருச்சு, அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதை எடுத்து காட்டுறேன், பாருங்கள். ஸோ டபுள் ஃபேக்டர் வந்து மேக்ஸிமம் ஸ்பேங்கிளில் தான் வரும். மேலும் ஸ்பேங்கிள், ஃபீமேல் ஸ்பேங்கிள்னா 50% வந்து நமக்கு டபுள் ஃபேக்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து கிளியர் விங்கில் வந்து டபுள் ஃபேக்டர் வந்திருக்கு. ஸோ பியூர் ஒயிட்டு, பியூர் எல்லோ, ஐ வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஐ வந்து ரெட் இருந்துச்சுன்னா அது ரெட் ஐ, அது டபுள் ஃபேக்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோடய கண்ணத்துக்கிட்ட, சீக் கிட்ட வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு மார்க்கிங் இருக்கும். ஸோ உடம்புல எந்த மார்க்கிங்குமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, க்ரீம் கலரு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன், பாருங்கள். நம்மக்கிட்ட இதான் வந்திருக்கு. ஒன்று நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, மூணு இருக்குது, இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகலை எதுவும். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு எல்லோ டபுள் ஃபேக்டரு. ஸோ அடுத்து வந்து இது ஒரு ஒயிட் டபுள் ஃபேக்டரு. ஸோ இது ஒரு 3 to 4 days வந்து நெஸ்ட் அவுட் ஆயிரும், பாருங்கள். டபுள் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே கலர் தான் இருக்கும், எந்த ஒரு பைடோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மார்க்கிங்குமே இருக்காது சுத்தமாக. கண் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது ரெட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் ஐ, அது டபுள் ஃபேக்டர் கிடையாது. மேக்ஸிமம் டபுள் ஃபேக்டர் வந்து ஸ்பேங்கிளில் தான் இறங்கியிருக்கு எனக்கு. ஒரு 2-3 தடவை வந்து கிளியர் விங்கில் இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு டபுள் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா மேலும் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஸ்பேங்கிளில் போடுங்க. மேல் ஸ்பேங்கிள், ஃபீமேல் வந்து வேறு அந்த மியூட்டேஷனில் போட்டாலும் இறங்கும், ஆனால் வந்து அதோட சான்சஸ் கம்மி தான். ஸோ இப்போ நம்மள்ட்ட இப்போ இறங்கியிருக்க இப்போ இந்த 4 சிக்குமே வந்து சேல்ஸுக்கு தான். ஸோ வேணுங்கிறவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பாருங்கள். ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த கிளியர் விங்கு. ஸோ இதுதான் அந்த கிளியர் விங்கு. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து கிளியர் விங்கு, ரிசஸிவ் பைடு, டாமினன்ட் பைடு, அப்புறம் சிங்கிள் ஃபேக்டர், டபுள் ஃபேக்டரு, இது எல்லாமே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ இதுதான் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நெஸ்ட் அவுட் ஆனது, பாருங்கள். அந்த மார்க்கிங் தெரியுது பாருங்கள், சீக்கில் ஒயிட் கலரில். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.